ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது டூ சம்திங் நியூ சேனல். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நாம் நம்ம கம்ப்யூட்டர்லையும் மொபைல்லையும் இந்த மாதிரி ஃபான்ட்ஸ் டிசைனாக ஸ்டைலிஷாக நிறையா யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி ஸ்டைலிஷான ஃபான்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி யாரோ டிசைன் பண்ணுறது தான். இதே மாதிரி நாம் ஓன ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதுகிற எழுத்துக்களை மொபைல் மற்றும் எப்படி ஃபான்ட்டாக செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் இன்னும் டூ சம்திங் நியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிடுங்க. கூகுளை ஓப்பன் பண்ணி அதில் கேலிகிராப் ஆர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வர வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளுக்கு போனீங்கன்னா இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் கெட் ஸ்டார்டட் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் டைப் பண்ணிடுங்க. அடுத்து அக்ரி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அடுத்து உங்கள் இமெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். அதில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிரும். அடுத்து இந்த லாகினை கிளிக் பண்ணி உங்களுடைய இமெயில் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போயிடுங்க. இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் இந்த டெம்ப்ளேட்ஸ்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேசிக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே மினிமல் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கீபோர்டில் உள்ள பேசிக் லெட்டர்லாம் வந்துடும். அடுத்து இந்த டவுன்லோட் டெம்ப்ளேட்னு இருக்குல்ல, அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டிங்கன்னா ஃபைல் ஃபார்மேட்டு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் PDF PNG இருக்கும். நான் PNG செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டில் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராவ் ஹெல்ப்லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் டிக் அடிச்சிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் அஸ் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்துருங்க. அடுத்து இந்த டவுன்லோட் யுவர் டெம்ப்ளேட் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய பேஜ் டவுன்லோட் ஆயிரும். இது அப்படியே இருக்கட்டும். இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கிலீஷ் தவிர மற்ற லாங்குவேஜஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லாங்குவேஜஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா வரிசையாக எல்லா லாங்குவேஜஸும் இருக்கும். அதில் நான் தமிழ் செலக்ட் பண்ணுறேன். இந்த லெட்டர்ஸையும் நீங்கள் டவுன்லோட் டெம்ப்ளேட் கொடுத்து அதே மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து டவுன்லோட் பண்ண பேஜை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அந்தந்த பாக்ஸில் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கோ அதை வந்து உங்கள் ஸ்டைலுக்கு நீங்கள் எழுதுங்க. இதே மாதிரி எழுதி முடிச்சுட்டு உங்கள் மொபைலில் கேம் ஸ்கேனர் அப்படிங்கிற ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த பேஜை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. கேம் ஸ்கேனர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு நம்ம சேனல்லே ஒரு வீடியோ இருக்குது, டவுட்டாக இருந்தால் அதில் போய் பார்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் ஸ்கேன் பண்ண ஃபைலை நீங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தால் உங்கள் ஃபைல் மேனேஜரில் வச்சுக்கோங்க, அல்லது கம்ப்யூட்டரில் இருந்தால் டெஸ்க்டாப்பில் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. வெப்சைட் வந்துட்டு மை ஃபான்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது கீழே அப்லோட் டெம்ப்ளேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க ஃபைலை அப்லோட் பண்ணணும். இந்த ப்ரௌசிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க ஃபைல் எந்த இடத்துல இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அப்லோட் டெம்ப்ளேட் அதை கொடுத்துருங்க. ப்ராசஸ் ஆகி முடித்ததும் இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் ஆட் கேரக்டர்ஸ் டு யுவர் ஃபாண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பேஜுக்கு வரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த பில்ட் ஃபாண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பில்ட் ஃபாண்ட் கொடுத்துருங்க. அதை கொடுத்தீங்கன்னா சின்ன பாப்அப் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்து பில்ட் கொடுத்துருங்க. உங்களுடைய ஃபாண்ட் ரெடி ஆயிடுச்சு. அதில் ஃபாண்ட் ப்ரீவியூ சைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுடைய ஃபாண்ட் எந்த சைஸில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மை ஃபாண்ட் ரெகுலர் TTF, மை ஃபாண்ட் ரெகுலர் OTF அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இந்த மை ஃபாண்ட் ரெகுலர் TTF அப்படிங்கிற ஃபைல் தான் நம்ம மொபைலில் ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ நீங்கள் அந்த ஃபைலை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம மொபைலில் எப்படி இந்த ஃபாண்டை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது டவுன்லோட் பண்ணியிருக்க ஃபாண்ட்டை காப்பி பண்ணி மொபைல் ஃபைல் மேனேஜரில் வச்சுருங்க. ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி ஹை ஃபாண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த ஆப் வரும். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி முடித்ததும் இப்போது டவுன்லோட் பண்ணியிருக்க ஃபாண்ட்டை நீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். டெக்ஸ்ட், இமேஜ், ஆடியோ, வீடியோ எந்த வகையில் ஓப்பன் பண்ணுறது அப்படின்ட்டு இதில் நீங்கள் எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதும் உங்களுக்கு எந்தெந்த ஆப் மூலியமாக இதை ஓப்பன் பண்ணலாம் கேட்கும். அதில் ஹை ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃபாண்ட் சிம்பிள் இருக்கும். அந்த ஃபாண்ட் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ரெண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ரூட் பண்ண மொபைல்களுக்கும் ரூட் பண்ணாத மொபைல்களுக்கும் ஆப்ஷன் இருக்கும். இதில் இந்த ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா மொபைல்களுக்குமே சப்போர்ட் ஆகும். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த யூஸ்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து இதில் ஓகே கொடுத்துருங்க. அடுத்து இன்ஸ்டால் கொடுத்துருங்க. அடுத்து டன் கொடுத்துட்டு உங்கள் மொபைலோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டிஸ்பிளே அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஃபாண்ட் ஸ்டைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஃபாண்ட் மாடல் அதில் காட்டும். அதாவது உங்கள் ஓன் ஹேண்ட் ரைட்டிங் அதில் காட்டும். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபுல்லாக உங்களுடைய ஃபாண்ட், அதாவது உங்களுடைய ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் உள்ள ஃபாண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இதை கெத்தாக காட்டலாம். அடுத்து இந்த ஃபாண்ட்ஸை எப்படி கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஃபாண்ட்டை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே இன்ஸ்டால் கேட்கும். இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். அதுக்கடுத்து
அடுத்து நீங்க எதுல ஒர்க் பண்றீங்களோ, வேடார், போட்டோஷாப், கொரல் டிராவ் இது மாதிரி எதுல ஒர்க் பண்ணாலும் அந்த ஃபாண்டை செலக்ட் பண்ணிட்டு டைப் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஓன் ஹேண்ட் ரைட்டிங்லேயே அந்த ஃபாண்ட் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பயன்பட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் உங்களை வந்து சேர சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.